ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு துணு சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வி ஆண்டுக்கான வந்துட்டு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதோடைய சின்ன ஒரு ரிவ்யூ தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் ஸோ எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் எந்தெந்த காலேஜஸ் எந்தெந்த ஐஐடிஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு சின்னதாக ஒரு கிளைம்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோவில் இன்னும் வர வர நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னு சொல்கிறது ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் டாப் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் எது அப்படிங்கிற அப்படிங்கிறத சொல்கிறது தான் இவங்களுடைய வேலை ஸோ இவங்க ரேங்கிங் கொடுப்பாங்க ஸோ அந்த ரேங்கிங் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜஸ் அது ஐஐடியாக இருக்கட்டும் ஆர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிஸ் அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் பிடிஎஸ் டென்டல் அதுக்கப்புறம் வந்துட்டு எம்பிபிஎஸ் காலேஜ் ஸோ அப்புறம் லா காலேஜஸ் இது எல்லாமே அடங்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து விட்டுருப்பாங்க ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டாக இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான அந்த ரேங்கிங்கில் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை ஐஐடி எல்லா ஐஐடியிலையும் பெஸ்ட்டான ஐஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ப்ளேஸை வந்து பார்த்திங்கன்னா இடம் பிடிச்சிருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய ஐஐஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ளேஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்குது தேர்ட் ப்ளேஸை வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி மும்பை ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தேர்டு பிளேஸில் இருக்குது ஸோ இந்த நம்ம சென்னை ஐஐடி பார்த்திங்க அப்படின்னா கடந்த சில வருடங்களாக வந்துட்டு என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் இந்த ரிசர்ச் செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய ஐஐஎஸ்சி இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க ரிசர்ச் சயின்ஸ் ரிசர்ச் பண்ணுறதில் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ரேங்கிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஐஐஎஸ்சி பெங்களூரு ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி செகண்ட் ப்ளேஸில் இருக்குது ஜாமியா மீலியா அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி தேர்ட் ப்ளேஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது ஐஐஎம் பெங்களூர் வந்துட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ளேஸில் இருக்குது ஐஐஎம் கோழிக்கூடு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ளேஸில் இருக்குது ஸோ இப்போ நம்ம சொன்ன எல்லாத்துலேயுமே எந்த ஊர் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்து இருக்குது நெக்ஸ்ட் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் அதே மாதிரி ஐஐடி டெல்லி செகண்ட் ப்ளேஸில் ஐஐடி மும்பை தேர்ட் ப்ளேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ பெஸ்ட்டான சட்ட நிறுவனம் ஸோ லா காலேஜ் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய லா காலேஜ் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது அண்டு மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் டெல்லி ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இடம் பிடிச்சிருக்குது டென்டல் இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சவிதா இன்ஸ்டியூட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இடம் பிடிச்சிருக்குது நெக்ஸ்ட் பெஸ்ட்டு ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டி கொல்கத்தாவில் இருக்குது இது பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸில் அண்ட் சாவித்ரி பாய் பியூலே யூனிவர்சிட்டி இவங்க தேர்ட் பிளேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க இது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திறந்தநிலை பல்கலைக்கழகத்திலேயே ரொம்ப பெஸ்ட்டாக யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்திரா காந்தினி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டியை பெஸ்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா திறன் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டில் செம்பயாசிஸ் ஸ்கூல் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸோ இவங்களுடைய இந்த யூனிவர்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த திறன் பல்கலைக்கழகத்துக்கான பெஸ்ட் பிளேஸில் இருக்குது ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ஸோ எந்தெந்த காலேஜஸ் எந்தெந்த இன்ஸ்டியூஷன் எந்தெந்த ஐஐடி என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் பெஸ்ட் ப்ளேஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ இனி வரும் வீடியோக்களில் வந்துட்டு அந்த இங்கிலீஷில் இருக்கக்கூடிய டோட்டல் காலேஜஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்க ஐஐடி போகணும் அப்படின்னா நீங்க கட்டாயமாக பாஸ் பண்ணணும் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் நல்லா கட் ஆஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கணும் பொதுவாக இப்போ நம்ம வாசித்த எல்லா காலேஜஸ்லேயும் எந்த ஊர் பொதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் இருக்குது பெங்களூரில் இருக்கக்கூடிய லா காலேஜாக இருக்கட்டும் ஐஐஎஸ்சியாக இருக்கட்டும் பெங்களூரில் இருக்கக்கூடிய நிறைய இன்ஸ்டியூஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது ஸோ இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது பெங்களூரு ஸோ நீங்கள் சென்னையில் இடம் கிடைக்கல தமிழ்நாட்டில் இடம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பெங்களூரு போய் படிங்க நல்ல நல்ல கோர்சஸ் எடுங்க நல்ல இன்ஸ்டியூஷனில் படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வீடியோ பயனில் தான் இருக்கும் அப்படின்னா நம்புற வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து என்னையை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்